ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான குயிக் ஐஷேடோ லுக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து இந்த ஐஷேடோ பேலட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அமேசானில் தான் வாங்கினேன். இட் காஸ்ட் அரௌண்ட் 300 ருபீஸ் தான் நினைக்கிறேன், ஸ்விஸ் பியூட்டி அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து. பர்சனல் யூஸ்க்காக கண்டிப்பாக இந்த ப்ராண்ட் நீங்கள் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எஸ், அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஐ ஃபுல்லாக நான் பேஸாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் ஆல்ரெடி என்னோடய ஃபேஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஜஸ்ட் ஐஷேடோ மட்டும் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ரௌன் ஷேடை வந்து நான் ஐ ஃபுல்லாக வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்மச் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு. இதோட பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 60% இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 300 ருபீஸ்க்கு நம்ம அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் தாராளமாக சொல்கிறேன், டெய்லி யூஸ் அண்ட் பர்சனல் யூஸ்க்கு இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யா, நல்லா அந்த ப்ரௌன் ஷேடை வந்து நான் நல்லா வந்து ஹார்ஷ் லைன்ஸ் தெரியாத மாதிரி நான் ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐஷ ஐயில். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு ஃப்ளாட் ப்ரஷ், இது வந்து வீகாலேருந்து வாங்கின ஒரு ஃப்ளாட் ப்ரஷ். அந்த ஃப்ளாட் ப்ரஷில் வந்து ஒரு நல்ல ஒரு பிங்க் ஷேட் எடுக்கிறேன். ஓகேவா, அந்த பிங்க் ஷேட் எடுத்து, ஸோ எஸ் அந்த பிங்க் ஷேடை வந்து நான் வந்து என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் எஸ் நல்லாவே இருக்குது இந்த ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு. டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு ரொம்பலாம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்றவங்க தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் திருப்பி அந்த பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த பிங்க்கை வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன் ஹார்ஷ் லைன்ஸ் தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து ஒரு நல்ல ஒரு கோல்டு ஷேட் எடுத்து என்னோடய இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ரொம்ப வெளியே கொண்டு போயிருக்க மாட்டேன்னா, என்னோடய கண் வந்து ஒரு 80% கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நான் 80% கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நான் நிறுத்திட்டுருப்பேன். ஏன்னா நான் வந்து அவுட்டர் எஜ்ஜில் வந்து டெப்த் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணி ஸ்மச் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ அதுதான் நான் இன்றைக்கும் பண்ண போகிறேன். ஏன்னா இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் குவிக் லுக். மேக்ஸிமம் ஒரு 3-4 மினிட்ஸில் நீங்கள் உங்கள் ஐ மேக்கப்பை முடிச்சிடலாம். ஸோ அந்த கோல்டு வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு திருப்பி நான் அதே பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா அந்த ஷேடை வந்து பிளெண்ட் பண்ணி விடுறேன். நான் ரொம்ப டார்க்காலாம் இன்றைக்கி ஐஷேடோ போடல, ரொம்ப மைல்டாக தான் போடுறேன். பிகாஸ் எனக்கு எப்போவுமே எனக்கு குட்டி கண்ணுன்றதுனால நான் இப்படி போட்டால் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு டெப்த்து டெஃபினிஷன் டார்க்கராக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன்னா, ஒரு டார்க்கர் ஷேட் எடுத்து ஒரு ப்ரௌனிஷ் பிளாக் ஷேட் எடுத்து என்னோடய கையிலேயே வச்சு அந்த கார்னரில் நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு திருப்பி அதே பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். ரொம்ப கோல்டு கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு முடிஞ்சிருச்சு. யா, அந்த லுக் ஐஷேடோ லுக் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் குயிக் லுக்கு இது. உங்கள் டெய்லி மேக்கப்புக்கு அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக எங்கேயா பார்ட்டி போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஐஷேடோ மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ், நான் என்னோடய கலோசில் மெப்ளினோட கலோசில் ஐலைனர் யூஸ் பண்ணி ஐலைனர் போட்டுக்கிறேன். நான் விங்லாம் ரொம்ப ட்ரமாட்டிக் லுக்லாம் க்ரியேட் பண்ணல, சிம்பிளாக தான் நான் இன்றைக்கி ஐலைனர் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய கே பியூட்டிலேருந்து அகைன் அந்த காஜல் எடுத்து நான் என்னோடய லோவர் லாஷ் லைன் ஃபில் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் டன். ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் திருப்பி மஸ்காரா எடுத்து மஸ்காரா முடிஞ்சிருச்சு. எஸ் நான் இப்போ ஜூம் இன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஸ் தெரியுதா, ரொம்ப மைல்டு லுக்கு தான் அது. ரொம்ப டார்க்காக நான் போட்டிருக்கவே மாட்டேன். ஒரு சைடு வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ரைட் சைடுக்கு வந்து இப்போ நான் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ லெஃப்ட்டுக்கு வந்து நான் கே பியூட்டியோட பென்சில் ஐஷேடோஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணோன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எஸ், அதில் ஒரு ரோஸ் கோல்டு ஷேட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு ப்ரெஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் டெய்லி யூஸ்க்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பிக்மெண்டேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு ரோஸ் கோல்டு ஷேட் எடுத்து நான் நல்லா வந்து என்னோடய கண்ணு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் க்ரீஸில். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரெஷ்ஷு அப்புறம் வந்து அதெல்லாம் எதுவுமே தேவை. நிறைய அடிக்கடி ஆஃபர்ஸ் போடுறாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டிக் வந்து அரௌண்ட் 500 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அந்த ரோஸ் கோல்டு ஷேர் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸி, டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை இது.
அப்புறம் ஒரு டார்க்கர் ஷேட், அதாவது ஒரு பிளாக் ஷேட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அவுட்டர் ஏஜில் வச்சு நான் திருப்பி அதை உள்ளே கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விடுறேன். கையிலேயே தான் நான் பண்ணுறேன், இதுக்கு நான் ப்ரெஷ் கூட பெருசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுது ஆல்மோஸ்ட் ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும் லுக்கு. ஸோ அந்த பக்கம் நான் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் க்ரீம் பேஸ்டு ஐஷேடோ யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ஸ்மச் பண்ணி விடுறேன் அதை. அதுக்கப்புறம் திருப்பி அந்த கோல்டு எடுத்து நான் ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு திருப்பி அகெயின் ஐம் ஸ்டார்ட் ஸ்மஜிங் இட். யா, நல்லா ஈஸியாக ஸ்மஜ் ஆகிடும். பட் ரொம்ப நேரம் ட்ரை ஆக விட்டுறாதீங்க, அப்புறம் ஸ்மச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ போட்டுட்டு உடனே ஸ்மச் பண்ண ஆரம்பிச்சுருங்க விரல் வச்சு. கேன் யூ சி, இட் இஸ் ஆல்மோஸ்ட் டன். ஆல்மோஸ்ட் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நான் வச்சுருக்கிறது ஒரு, நான் ஸ்வாட்ச் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். என்கிட்ட மூணு கலர்ஸ் இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் அரௌண்ட் தே ஹாவ் அரௌண்ட் 8 கலர்ஸ் ஐ திங்க். அதே மெப்லின் ஐலைனர் யூஸ் பண்ணி ஐலைனர் போட்டுக்கிறேன். ஐலைனர் போடுறேன், ட்ரமாட்டிக் லுக்லாம் இல்லை, நார்மல் ஐலைனர் தான் போடுறேன். ஸோ என்னோட கே பியூட்டிலேருந்து அகெயின் காஜல் எடுத்து நான் லோவர் லாஷன் ஃபில் பண்ணிக்கிறேன். முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெப்லினோட கலோசல் மஸ்காரா. எஸ், த லுக் இஸ் ஃபினிஷ்ட். இட் எனக்கு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் இட் டுக் அரௌண்ட் ஒன்லி 5 to 6 மினிட்ஸ் டு கம்ப்ளீட் மை ஐஷேடோ லுக். ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா டிஃப்ரென்ஸு, ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து பவுடர், என்னோடய லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேஓட ஐஷேடோ ஸ்டிக்ஸ். எஸ், தேங்க்ஸ் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நினைக்கிறேன். ஆ சாரி, ஸ்வாட்ச் போட மறந்துட்டேன். ஸோ எஸ், அது பிளாக்கோட ஸ்வாட்ச்சு, இது வந்து கோல்டோட ஸ்வாட்ச்சு, நெக்ஸ்ட் வந்து அந்த ரோஸ் கோல்டோட ஷேடோட ஸ்வாட்ச். யா, தெரியுதா? ஒரே ஒரு ஸ்வைப் தான் பண்ணேன், பட் ப்ரொவைட் அதோட பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓவர். ஸோ க்ளோஸ்அப் லுக் பாருங்கள். Thanks for watching guys. Marakama likes, share, subscribe, ellame pannunga. Bye bye. Until then, this is Pavitra signing off.